ஒரு சிலரோட வீட்டுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா வீடு வந்து நல்லா நறுமணமாக இருக்கும். கோவிலில் வரக்கூடிய அந்த வாசம் வந்து அவங்க வீட்லேயுமே வந்து வரும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பூஜை ரூம்லேருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் தாங்க. அவங்க வீட்டிலேருந்து வரக்கூடிய அந்த வாசம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய நம்மளையுமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வந்து வச்சுருக்கோம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது பன்னீர் இருக்கு இல்லையா, கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டப்பாலெலாம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு உங்கள் பூஜை ரூம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, உங்கள் கிட்டே எவ்வளோ சாமி ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பன்னீர் வந்து எடுத்துக்கோங்க. அண்டு இது கூட ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். நம்ம சேர்க்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா வாசனை தரக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறப்போ அந்த வந்து பூஜை ரூமில் மட்டும் கிடையாது, வீடு ஃபுல்லாக நல்ல வாசனையாக வந்துருக்கும். அந்த பச்சை கற்பூரத்தை நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி நசுக்கி வந்து போட்டுக்கோங்க. கூடவே வந்து ஜவ்வாது, இது மூணத்தையும் மட்டும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைனா பூஜை ரூம் இருக்கக்கூடிய தரைகளை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நறுமணம் தரக்கூடிய பவுடர்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணணுன்றது கூட ஆல்ரெடி வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பன்னீர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு ஒன்லி இந்த பவுடர் அது கூட கொஞ்சம் தண்ணீர் வந்து கலந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ அண்டு பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து ஒரு ஸ்ப்ரே பட்டன்லையோ அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் ரோஸ் வாட்டர் வந்து வச்சு கூட நீங்கள் டேரெக்டாக எடுத்து ஒரு நல்ல சுத்தரமான தரத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணி நல்லா புரிஞ்சு எடுத்துட்டு ஃபோட்டோஸ் பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அது பூஜை ரூமுக்கு மட்டும் இல்லை நம்ம வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் வந்திருக்கும், நல்ல மங்களகரமான அந்த நறுமணம் வந்திருக்கும். வீட்டில் வரவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு வெறும் கிளாத்தில் வந்து ஃபோட்டோஸையோ இல்லை பூஜை தரையோ வந்து ரூமையோ வந்து வெறும் துணியை வச்சு வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த வாட்டரில் வந்துட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் சுத்தமான கிளாத்தை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து நல்லா தொடச்சிக்கோங்க. நீங்கள் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து க்ளீன் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப தூசி இருக்கும்போது டைரெக்டாக ஈரத்தோடு நீங்கள் வந்து துடைக்கும் போது அங்கங்கே வந்து நீட்டாக வந்து இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வெறும் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது இதோட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்து வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து நல்ல வாசம் வந்து வரும். அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது இதே ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது எப்போவுமே உங்கள் வீடு வந்து நல்ல வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அது நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு வரவங்களையுமே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து வச்சுக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த முறையை ட்ரை பண்ணியே நீங்கள் வந்துட்டு பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுங்கள்.